நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சோ இதுக்கு முன்னாடி போன ரெண்டு நிகழ்ச்சி நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனா அதுக்கான லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப்ல சேரலாம்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில நம்ம எப்படி நம்ம சமநிலைப்படுத்துறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா நம்மள எப்படி நம்ம சுத்திகரிச்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சுத்திகரிப்பு என்று நான் சொன்னாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா இப்ப நம்மளுக்கு ஒரு உடம்புல இருந்து அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குளிச்சா அது சரியாயிடும். ஆனா நம்ம தினசரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்கோ, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதுக்கெல்லாம் வந்து உள்ளாக்கப்படுறோம் ஒரு ஒரு நாளும் தினசரி வாழ்க்கையில. இப்போ டெய்லி வந்து இந்த மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மள தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா. சோ அப்படி ஒரு தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்க ஒரு டெக்னிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த டெக்னிக் பேரு ஃபுட் சோக்கிங். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வெல்கம் டு சஹஜ யோகா ப்ரோக்ராம். என் பேரு விஷாலி, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ரெண்டு நாள் சஹஜ யோகா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி மெடிடேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். வணக்கம், இப்ப நம்ம செஷனுக்குள்ள போகலாம். இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதங்களை வந்து துணியும் அதுல அமர்த்துறது, அதாவது ஃபுட் சோக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் அதாவது அதோட நன்மைகள், அப்புறம் ஸ்ரீ மாதாஜி வந்து ஃபுட் சோக்கிங் பத்தி என்ன பண்றாங்க அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்கிறத நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் சோக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம், அதுக்கு தேவையான பொருட்கள், அதோட செயல்முறை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தியானத்துக்கு போகலாம். தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு அமைதியான ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு உங்களுடைய போனை வந்து சைலண்ட் மோட்லயோ இல்ல சுவிட்ச் ஆஃப்லயோ வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்த மாதிரி சமநிலைப்படுத்துதல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கண்ணை மூடி என்ன பண்றது அப்படிங்கறத கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு உங்களோட ரெண்டு கையும் அந்த படத்துல காட்டுற மாதிரி கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. பூமிக்கு மார்க்கமாக ரெண்டு கையும் போத் ஹேண்ட்ஸுமே டுவர்ட்ஸ் த மதர் எர்த் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் அதாவது இடது கையை மடி மேல இப்படி விரிச்சு வச்சுக்கணும் அந்த பொம்மையில இருக்கிற மாதிரி. அடுத்து வலது கை ரைட் ஹேண்டை வந்து கீழே பூமி மேல வச்சுக்கணும், பூமி டுவர்ட்ஸ் ஃபேஸிங் மதர் எர்த் வைக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து திருப்பி ரைட் ஹேண்ட் வந்து நேராக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் எப்படி மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு கையுமே மடி மேல வச்சுக்கணும். இது வந்து பேலன்சிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெடிடேஷனுக்குள்ள போகணும். ஏற்கனவே நம்ம 9 step மெடிடேஷன் ரெண்டு நாளுமே பண்ணீங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் இப்படி நேராக வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஹார்ட் அதாவது வலது கையை இடது இதே பக்கத்துல வைக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து இப்படி தலையில வச்சுக்க போறோம் வலது கையை நெத்தி பகுதியில், ரைட் ஹேண்ட் வந்து இந்த ஃபோர் ஹேண்ட். கடைசி ஸ்டெப் வந்து இப்படி டுவர்ட்ஸ் த டாப் ஆஃப் த ஹெட், ரைட் ஹேண்ட் வந்து டாப் ஆஃப் த ஹெட் அதாவது வலது கையை உச்சி குழியில வச்சுக்கணும். இந்த மூணு ஸ்டெப்பை இன்னைக்கு பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து கண்களை மூடிட்டு போடுங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்களை மூடிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அமைதியா என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அப்புறம் ரெண்டு கைகளையுமே பூமி தாய் மூலம் வச்சுட்டு ஸ்ரீ மாதாஜி என்னோட எல்லா எதிர்மறை சக்திகளும் பூமி தாய் மூலமா எடுத்துக்கொள்ளுங்க. மதர் ப்ளீஸ் சக் அவே ஆல் மை நெகட்டிவிட்டிஸ் த்ரூ மதர் எர்த். இது பண்ணும்போது நம்மளுடைய கவனம் வந்து நம்ம ரெண்டு கைகளையும் நம்மளுடைய தலைமையிலையும் இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்ல வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து மடி மேல வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் கீழே இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ராப்ளம் எல்லாமே
பூமி மார்க்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மதன், ப்ளீஸ் ரிமூவ் ஆல் மை ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் மை லெஃப்ட் சைட் த்ரூ மதர் எர்த். நல்லா சின்சியரா ஹார்ட்லேருந்து ப்ரே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரைட் ஹேண்டை திருப்பி லேப் மேலே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை இப்படி மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, டுவோர்ட்ஸ் தி ஸ்கை. இப்போ நம்ம ப்ரே பண்ணிக்க வேண்டியது, ஸ்ரீ மாதாஜி என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் ஆகாஷ் தத்துவம் மூலமாக எடுத்துக்கொள்ளுங்க. மதர், ப்ளீஸ் அக்கவே ஆல் த நெகட்டிவிட்டிஸ் அஃபெக்டிங் மை பிங்களா நாடி த்ரூ ஆகாஷ் தத்துவம். மறுபடியும் உங்களுடைய கவனம் முழுக்க உங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் உங்க உச்சந்தலையிலயும் இருக்கட்டும். ப்ளீஸ் கீப் யுவர் அட்டென்ஷன் இன் போத் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் அட் த டாப் ஆஃப் த ஹெட். அப்புறம் ரெண்டு கைகளும் மடி மேல வச்சுக்கோங்க, கண்கள் மூடியவாறு இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் கீப் மீ இன் த பேலன்ஸ் ஸ்டேட். தாயே, என்னை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருங்க. இப்போ உங்களுடைய ரைட் ஹேண்ட் வலது கையை இதயத்தில் போய் வைங்க. கீப் யுவர் ரைட் ஹேண்ட் இன் த லெஃப்ட் ஹார்ட். கண்கள் மூடிய மாதிரி இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, ஐ ஆம் த ஸ்பிரிட். தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. இதை வந்து நம்ம உணர்ந்து கான்ஃபிடென்ஸோட மனசார சொல்லலாம். தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. நம்மளுடைய கவனம் முழுக்க நம்ம ரெண்டு உள்ளங்கையில இருக்கட்டும். அடுத்து நம்ம உச்சந்தலை, அடுத்து நம்ம நெத்தி பகுதியில நம்ம கை வச்சுட்டு நம்ம தலையை லேசா கொஞ்சம் முன்னாடி குனியலாம். Right hand on the forehead. Mother, I forgive everybody, including myself. Thaye, naan ennai mannikiren, ellorayum mannikiren. Namma manasara ellarayum mannichidalam. Thaye, naan ennai mannikiren, ellorayum mannikiren. இப்போ நம்ம உள்ளங்கைய உச்சந்தலையில நல்லா வியாழ்த்தி வச்சுட்டு ஏழு முறை கடிகாரங்கள் சுத்துவதை போல சுத்தி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் கிவ் மீ செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம கவனம் முழுக்க நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். நம்ம பியூர் டிசைரோட சின்சியரா ஹார்ட்லேருந்து கேட்கலாம், ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் கிவ் மீ மை செல்ஃப் ரியலைசேஷன். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். கண்கள் மூடியவாறே இருக்கட்டும். இப்போ வந்து உங்களுடைய ரைட் ஹேண்டை மெதுவாக கொண்டு வந்து உங்களுடைய மடியில் வச்சுக்கோங்க. கண்கள் மூடிய மாதிரி இருக்கட்டும். உங்கள் கவர்னர் எப்பயுமே உங்கள் ரெண்டு கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். அமைதியாக உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்கள் உள்ளங்கையிலையும் உங்கள் உச்சந்தலையிலையும் நீங்கள் என்ன உணர்றீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி நுண் அதிர்வுகள் வருது அப்படின்னு பாருங்க. தேவையில்லாமல் ஏதாவது சிந்தனைகள் வந்தால்
நான் மன்னிக்கிறேன், நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், என்னை மன்னிக்கிறேன். மனசார நன்றி சொல்லலாம். தாயே, எனக்கு இந்த தியானத்தை தந்ததற்கு மிகவும் நன்றி. எல்லாருக்குமே கூல் பிரீஸா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். நல்ல வைப்ரேஷன்ஸ் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம புதுசா இந்த செஷன்ல என்ன கத்துக்கலாம் பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணதுல வந்து இந்த இதுல வந்து பேலன்சிங்னு பார்த்தோம். இப்போ பேலன்சிங்ல வந்து மூணு நாடிகள் இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க ஏற்கனவே. இந்த மூணு நாடிகள் வந்து ஈடா நாடி, அது வந்து லெப்ட் சைட்ல இதோ ப்ளூ கலர்ல இருக்கிறது இது ஈடா நாடி, எல்லோ கலர்ல இருக்கிறது பிங்கலா நாடி, நடுவுல இருக்கிறது சூஷ்மனா நாடி. இந்த நாடிகள் எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இது வந்து லெப்ட் அண்ட் ரைட் சிம்பத்தட்டிக் சிஸ்டம், சென்டர்ல இருக்கிறது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சக்ராஸ், அதாவது எனர்ஜி சென்டர்ஸ், அதை வந்து மெடிக்கல் டேர்ம்ல வந்து நர்வ் பிளெக்சஸ், நரம்பு மண்டலங்கள்னு சொல்றாங்க. ஒரு ஒரு நரம்பு மண்டலங்களும் சில ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயும் இது வந்து எனர்ஜி கொடுக்குது. இப்போ இந்த நரம்பு மண்டலங்கள், அதாவது இந்த நர்வ் பிளெக்சஸ்ல ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அப்போ இந்த ஆர்கன்ஸ்ல அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசீஸோ பிரச்சனையோ வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஒரு நர்வ் பிளெக்சஸ்க்கும் ஒரு ஒரு எலமெண்ட் வந்து மெயினா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நர்வ் பிளெக்சஸ் இது வந்து குண்டலினி மாதா. இவங்க எழும்பும் போது ஃபர்ஸ்ட் நர்வ் பிளெக்சஸ் வந்து பெல்விக் பிளெக்சஸ். அதோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்த் எலமெண்ட். இது செகண்ட் நர்வ் பிளெக்சஸ், இதுக்கு ஃபயர் எலமெண்ட். அடுத்து தேர்ட் நர்வ் பிளெக்சஸ், சோலார் பிளெக்சஸ்ல நாபி சக்ராவோட எலமெண்ட் வந்து வாட்டர் எலமெண்ட். அடுத்து இது கார்டியாக் பிளெக்சஸ், கார்டியாக் பிளெக்சஸோட எலமெண்ட் வந்து ஏர். அடுத்து இது விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதுக்கு பேரு சர்வைக்கல் பிளெக்சஸ், சர்வைக்கல் பிளெக்சஸோட எலமெண்ட் வந்து ஈத்தர். அப்புறம் ஆப்டிக் கயாஸ்மா, ஆப்டிக் கயாஸ்மோட எலமெண்ட் வந்து லைட்டு. கடைசியா இப்போ வந்து சஹஸ்ராரா, அதாவது லிம்பிக் ஏரியால போய் இந்த குண்டலினி மாதம் ஜாயின் ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த கூல் பிரீஸ், அதாவது இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் உபயோகிச்சு நம்ம ஒரு சிம்பிளான டெக்னிக்ல நம்மளுடைய இந்த சட்டில் சிஸ்டம், அதாவது சூஷ்மன சரீரத்தை தூய்மைப்படுத்தலாம், கிளென்ஸ் பண்றோம். அதுக்கு பேர் தான் ஃபுட் சோக்கிங். இந்த ஃபுட் சோக்கிங் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஈஸியான எளிய முறையில எஃபெக்டிவா நம்மளுடைய சூஷ்ம சரீரத்தை சுத்தம் பண்றது. இப்போ இந்த ஃபுட் சோக்கிங் ஏன் பண்ணணும், எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் கேட்பாங்கல்ல, அது எதுக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல எந்த வேலை பார்த்தாலும் என்ன படிச்சாலுமே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ். டைம்னால, நம்ம ஒர்க்லோடால, ஸ்டடீஸால, எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங், அதாவது தேவையில்லாத பத்தி யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாருக்குமே. நம்ம நார்மலா காலையில எழுந்திரிச்சு போனாலுமே நம்ம போற இடத்துல, அதாவது காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ ஒர்க் பிளேஸ்லயோ, நம்மளை சுத்தி நிறைய வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் தாட்ஸ் இருக்கிறவங்க வராங்க. ஸோ நம்மளுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தினமும் வந்து குளிக்கிறோம்,
நம்மளுடைய வெளியில இருக்கிறத வந்து சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இன்சைடும் நம்ம சூஷ்மண சரீரத்தையும் நாம எப்படி தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னா இது வந்து அதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான வழிமுறை. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு ஒரு மேஜரான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நைட் டைம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல உறக்கம் வரும், குட் ஸ்லீப். இப்போ நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாததுங்கிறது ஒரு மெயினான ப்ராப்ளமா இருக்கு. கடைசியா வந்து இது நல்லா இருக்கிறதுனால ஒருத்தரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அவங்க வந்து டெய்லியும் வந்து அவங்க செய்யற வேலை வந்து ரொம்ப நல்ல விதத்துல அதிகமாகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி சயின்டிபிக்காகவும் ரிசர்ச் பண்ணி பேப்பர் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கல் கொடுத்துருக்கோம். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இதை போய் பாருங்க. அதாவது லாங் டைமாக வந்து சகஜோகா பண்ணுறவங்க ஃபுட் சோக்கிங் பண்ணுறதுனால எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே கையை வந்து நேராக மடிமேல வச்சுட்டு நம்மளுடைய கவனம் வந்து இந்த மாதிரி உச்சம் நடையில வச்சுட்டு இந்த ஸ்பீச்சை கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி வந்து ஃபுட் சோக்கிங் பற்றி ஸ்பீச் சொல்கிறாங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும். Sit with your both the hands as a photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. To cleanse yourself, every evening we have to do little soaking, we do it, you see, just to cleanse yourself in the water, because water element is a very good thing, which you will know. It's very simple. Like, you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now, if you have feeling, if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's all right, don't have to. But supposing one hand is more and one hand is less, the hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you will be amazed, the movement of the thing you will feel within yourself, these balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. There is somebody who will be good soaking. Good soaking definitely is like breathing. So, once you start breathing, you will not be off because it's very nice. As you brush your teeth, you have to soak your feet also because sleeping is good for you. And you start enjoying it. After realization, the water element gets enlightened and sucks in all your problems. Even the other sucks in. So, இப்போ ஃபுட் சோக்கிங் பற்றி ஸ்ரீ மாதாஜி சொன்னதை நம்ம கேட்போம். ஸோ இந்த ஃபுட் சோக்கிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் எதெல்லாம் ஃபஸ்ட்டு தேவைப்படும், அதாவது பக்கெட், மக்கு, அப்புறம் ராக் சால்ட்டு, அதாவது கல் உப்பு, அது வந்து அது கிடைச்சா அது பெட்டர். அப்படி இல்லை, உங்களுக்கு கல் உப்பு இல்லை, சாதாரண உப்பு தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஓகேவா. அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் ஒரு துணி, அதாவது ஒரு மேட் கிளாத்து, ஒரு வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கலாம், விளக்கோ இல்லை மெழுகுவட்டி எது வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம். பாலியில் வந்து கொஞ்சம் தண்ணியும் மக்களையும் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்து இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த கல்லூப்பு இருக்குல்ல, அது ஒரு கைப்பிடி எடுத்து இந்த பக்கெட்டில், அதாவது இந்த வாளியில் எடுத்த தண்ணியில் போட போகிறீங்க. தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா கணுக்கால் அளவுக்கு, ஆங்கிள் டெப்த் வந்து எடுங்க. ப்ரிஃபரபுளாக பிளாஸ்டிக் பக்கெட் இல்லாமல் அலுமினியமோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியலில் பக்கெட் எடுத்தீங்கன்னா நல்லது. பட் எதுவுமே இல்லை, பிளாஸ்டிக் தான் இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக்லேயே வந்து ஃபுட் சாப் பண்ணலாம். ஸோ ரெண்டு காலையுமே அந்த இந்த படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு காலையுமே கணுக்கால் நனையிற அளவுக்கு அந்த பேசின்குள்ள அந்த வாளிக்குள்ள காலை வச்சுட்டு கை ரெண்டு இதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அமைதியா தியானம் பண்ணலாம். இதை இப்படி பண்ணிட்டு இப்படியே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேலன்சிங் சொன்னோன்னு ரெண்டு கையுமே முதல்ல பூமி மாதாவில் வைக்கணும், அப்புறம் வந்து
இடது கை நேரா வச்சுட்டு வலது கை கீழே வைக்கணும், அப்புறம் வலது கை நேரா வச்சுட்டு இடது கை ஆகாய மார்க்கமாக வைக்கணும், அப்புறம் நேரா வச்சுட்டு பண்றது. இந்த பேலன்சிங் டெக்னிக்கும் ஃபுட் சோக்கிங்ல பண்ணலாம் சேர்த்து. ஃபுட் சோக்கிங் பண்ணும்போது அதே மாதிரி முன்னாடி வந்து ஸ்ரீ மாதாஜி போட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஒரு கேண்டில் இல்லைன்னா ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுக்கணும். 10-15 நிமிஷம் தியானம் பண்ணதுக்கப்புறம் இந்த தனியாக மக்கில் தண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மக்கில் வந்து உங்கள் காலை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த வாலிக்குள்ளேயே உங்கள் காலை அலம்பி பக்கத்தில் துணி எடுத்து வச்சுருந்த துணியோ டவலோ எடுத்து வச்சுருந்ததில் உங்கள் காலை தொடச்சிட்டு திருப்பியும் ஒரு 2-2 நிமிஷம் உங்கள் கைகளை நீட்டி வச்சு தியானம் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் வருதுன்னு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு செஷனோட மெயினான விஷயம். ஸோ செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ஃபுட் சோக்கிங்கிறது ஒரு சுத்தப்படுத்தின முறை, கிளென்சிங் மெத்தட். அது அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் நடந்தது, எப்படி அதை பண்ணணும், முக்கியமாக தினமும் இந்த ஃபுட் சோக்கிங் அதாவது உப்பு தண்ணியில் கால் நினைக்கிறத வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் பண்ணணும். இது பண்ணால் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது குவெரிஸோ குவெஷன்ஸோ இருந்ததுன்னா இந்த கான்டாக்ட் நம்பரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும், தயவுசெய்து எல்லோரும் ஃபீட்பேக் கொடுங்க. அதே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து வாட்ஸ்அப் குரூப் இன்வைட்டும் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ செஷன் இருக்குது அதை தவிர மற்ற நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் நாங்கள் போடுவோம், உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த தியானம் பண்ணி இந்த பேலன்சிங் டெக்னிக் பண்ணி டெய்லியும் நைட்டு ஃபுட் சோக்கிங் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் நீங்களே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கம்ஃபர்டபுளான டைம் கூட எங்களுக்கு நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே தெரிவிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய். ஓகே, நம்ம இந்த செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இது முன்னாடி இருந்த 3 செஷனும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா மட்டும் போதாது, அதெல்லாம் வீட்டில் பண்ணி பார்க்கணும். இதுலேயும் முக்கியமாக ஃபுட் சோக்கிங்கை நம்ம டெய்லி பண்ணோன்னா நம்மளுக்கே நிறைய வித்தியாசங்கள் தெரியும், ரொம்பவே பீஸாக இருக்கும், அந்த நாள் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபுட் சோக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவை இல்லையா, ஆனால் இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேஸஸும் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆர்கான் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இது மாதிரி எல்லா கேஸஸும் கலந்துருக்கு. ஆனால் நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிறப்போ நம்ம உடம்பு ஆக்சிஜன்னா தேவை அப்படின்னு மற்ற காற்றெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஆக்சிஜனை மட்டும் உள்ளே வச்சுக்குது. இது எப்படி நான் சாத்தியமாக இருக்கு, இது நம்ம உடம்புக்குள்பட்டது, இது நம்மளால எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் தியானமும், அதை நம்மளால உணர முடியுமே தவிர அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஸோ அதனால தியானம் பண்ணுங்க, நல்லா ஒரு சமநிலையான வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. ஸோ உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். அதே மாதிரி கடைசியில சொல்றதுன்னோடுதான் வாட்ஸ்அப் குரூப்ல சேராதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அப்படி இல்லை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பதிவிடலாம். ஓகே, டேக் கேர், பாய். திஸ் இஸ் சசி.